வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தினமணியிலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த ஒரு எக்ஸாம்னாலும் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து இருபத்தஞ்சிலருந்து முப்பது வரைக்கும் கொஷின் கேட்டுறாங்க இன்னொரு மெயின் பெனிஃபிட் என்னென்னா எல்லா சப்ஜெக்டையும் அது கவர் பண்ணிடும் சரிங்களா அது படிக்கும் போது உங்களுக்கே தெரியும் பாருங்கள் இருபத்தேழு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுடைய கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் எததுன்றதை நான் சொல்கிறேன் எதை நம்ம எடுத்துக்கணும் எதை ஒபே பண்ணிடன்றது ஒன்று எல்லாத்தையும் உட்காந்து நம்ம படிக்கக்கூடாது பாருங்க நியூஸ்குள்ளே போகலாம் பாருங்கள் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து ஹின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாருங்கள் அஸ்ஸாம் மிசோரம் எல்லை விவகாரம் இருதரப்பு மோதலில் அஸ்ஸாம் காவலர்கள் ஐந்து பேர் பலி ஆக்சுவலாக இதில் நமக்கு தேவையானது நமக்கு என்ன நியூஸ் தேவைன்னா என்னென்ன பகுதியிலேருந்து பிரச்சனை மிசோரம் அண்டு அஸ்ஸாம் மிசோரத்தில் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறேன் பாருங்கள் மிசோரம் மாநிலம் கொலசிப் மாவட்டம் உள் உள்பகுதியில் உள்ள அஸ்ஸாம் காவல்துறை அதுக்குள்ளே வந்து நுழைஞ்சிட்டாங்க அதாவது மிசோரம் பகுதியில் இருக்கிற குளப்சி மாவட்டத்துக்குள்ள அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்த காவல்துறையினர் வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு அது உயர் அதிகாரி மிசோரத்தை சேர்ந்த அதிகாரி கம்ப்ளைண்ட் இருக்கார் அதே போல் அஸ்ஸாம் மாநிலத்தில் வந்து மிசோரத்தை சேர்ந்தவர்கள் வந்து உள்ளே ஆக்கிரமிச்சிட்டாங்க அஸ்ஸாம் மாநிலம் ஹைலகண்டி ஹைலஹண்டி பகுதியில் வந்து பத்து கிலோமீட்டர் பகுதியை வந்து மிசோரம் ஆக்கிரமிச்சு சொல்ல ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்குறாங்க இது ஒரு பெரிய இருக்குது இது வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ரெண்டு முதல்வரையும் சந்தித்து ஆலோசிச்சிருக்குதாகவும் ஆலோசனை கூட்டம் நடத்தினாவும் சொல்லப்படுது இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா அஸ்ஸாம் மாநில முதல்வர் ஹீமந்த சர்மா சரிங்களா இது நோட் பண்ணிக்கோங்க மூணு விஷயம் ஒன்று அஸ்ஸாமுடைய முதல்வர் நோட் பண்ணிக்கோங்க யார் ஹீமந்த சர்மா அடுத்து அந்த அஸ்ஸாமுடைய இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி வந்து ஹலகண்டி அதே போல் மிசோரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சரிங்களா ஓகே அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் போவோம் பாருங்க மேக்தாட்டு அதாவது மேக்தட்டு மேகதட்டணை அதாவது சொல்கிறாங்களா மேகத்தட்டணை கர்நாடகம் கட்டுவதற்கு அனுமதி அளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா முதல் அதாவது பிரதமர் நரேந்திர மோடி வந்து முன்னாள் முதல்வரும் துணை முதல்வர்களும் போய் வந்து அவங்ககிட்ட வந்து ஒரு அப் இது பேசியிருக்காங்க இதில் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேக்தாட்டு அணை கட்ட கர்நாடக மாநிலத்துக்கு அனுமதி வழங்கக்கூடாது ஏன்னால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா காவிரி நீர் தான் இருக்குது அந்த காவிரி டெல்டா கூட ரொம்ப இதாக இருந்தால் க கரூர் அதை ஒட்டினம் இருக்க பகுதி திருச்சி அந்த ஒட்டுன பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் அதெல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு தஞ்சை இப்போ பதினாறு மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக இருக்குது அது வறண்டோம் இது ரொம்ப முக்கியமானது எந்த மாநிலம் வந்து அதை கட்டுது அதனால் எத்தனை மாவட்டங்கள் வந்து பாதிக்கப்படுது பாருங்க அதே போல் இதுக்கு வந்து இப்போ தமிழ்நாடு நீர் பற்றாக்குறை மாநிலமாக இருக்கிறது நமக்கு தெரியும் அதே போல் இது தீர்க்கிறதுக்கு கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லி வலியுறுத்தி இது தேவையான ரெண்டு பாயிண்ட் தான் நோட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம அடுத்து போகலாம் பாருங்க இந்த நூ ஒரு நூல் வந்து வெளியிட்டிருக்காரு நம்ம தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வந்து ஒரு நூலை வெளியிட்டிருக்காரு அந்த நூலுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவது யார் எழுதுனான்னு பார்த்துக்கிறோம் ஆல் ஆந்திர மாநில முன்னாள் எம்எல்ஏ என் பி வெங்கடேச சாஸ்திரி எழுதிய வியந்த்நாம் கம்போடிய தேசங்களில் இந்து கோயில்கள் என்ற தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட நூலை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வந்து வெளியிட்டிருக்கிறார் சரிங்களா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸானது இது வந்து அந்த நூல் அதை எழுதுனது யாருன்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதே போல் அடுத்த நியூஸை பாருங்கள் இந்த நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவிற்கான ஆஸ்திரேலிய துணை தூதர் யார் சாரா கிர்லே சரிங்களா அதை நோட் பண்ணிங்க தென்னிந்தியாவிற்கான ஆஸ்திரேலிய துணை தூதர் சாரா கிர்லே அடுத்து அதே பாருங்கள் ஆஸ்திரேலிய துணை தூதர் யார் மைக்கேல் கோல்டா அதே போல் தூதரக அதிகாரி முனிஷ் சர்மா சரிங்களா அவங்க மூணு பேரையும் நோட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் கேட்கலாம் சரிங்களா தூதர் யாருன்னு சொல்லி கூட கேட்கலாம் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து விளம்பரம் இருக்குது அடுத்து வந்து பாருங்கள் அப்புறம் பாருங்கள் அந்த மருத்துவ படிப்பில் அறுபத்தொம்போது சதவீதம் இடதோ ஒழுக்கிட்டு வழக்கு இப்போ லாஸ்ட்டு இயர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக வந்து நீட் தேர்வை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த அறுபத்தொம்பது சதவீதத்துக்கு எதிரானது அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா வழக்கு தொடுத்தாங்க அது வந்து பெண்டிங்கில் இருந்தது இப்போ வந்து நீதிமன்றம் வந்து மத்திய அரசுக்கு ஒரு வாரம் காலவாசம் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த வடவை எப்படி நாங்கள் வந்து அறுபத்தொம்போது சதவீதம் பொண்ணுமானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து இப்போ உங்களுக்கான கேள்வி இப்போ நீங்கள் கமாண்டில் போய் என்ன தெரிவிக்கணும்னா இந்த அறுபத்தொம்போது சதவீத இட இடஒதுக்கீடானது எந்த அட்டவணையில் இருக்குது எந்த வருஷம் நிறைவேற்றப்பட்டது என்றதான் வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள் இந்த அறுபத்தொம்போது சதவீதம் இடஒதுக்கீடுன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று இதில் என்ன ஏதுன்னு சொல்ல இந்த அட்டவணை கூட எந்த அறுபத்தொம்போது சதவீதம் எந்த அட்டவணையில் இருக்குதுன்னு கூட நம்ம கேள்வி எதிர்பார்க்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் மதுரையில் வந்து மூத்த தமிழறிஞர் ரா இளங்குமரனார் வந்து இறந்துட்டார் அவர் கிட்டத்தான் ஒரு தொண்ணூற்றி நாலு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் இவர் யாருன்னு பார்த்தோம்னா திருவிக்கா தேவநேய பாவனர் மறைமலை அடிகள் ஆகியோரின் மரபு வழியில் தமிழ் வரத்த சான்றோர் தான் யாருன்னா இளங்குமரனார் தமிழகத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழ் திருமணங்களை வந்து இவர் நடத்தி வச்சுருக்கிறாரு இவர் வந்து அரசு மரியாதையோடு வந்து இவரை வந்து உடல் அடக்கம் பண்ணியிருக்காங்க சரிங்களா அடுத்து இந்த வன்னியர்களுக்கான இடம் இந்த எம்பிசியில் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இட உள்ளு ஒதுக்கீடு அதை வந்து செயல் வடிவம் பெறுறதுக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து செயல்படுத்தியிருக்காரு செயல் வடிவமாக அடுத்து பாருங்கள் அமெரிக்க தூதரகம் இப்போ இப்போ இந்த அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா கியூபா மேலே பொருளாதார தடை வந்து விதிச்சிருக்காங்க அதை வந்து நீக்க வலியுறுத்தணும்னு சொல்லிட்டு இங்கே ஒரு போராட்டம் நமக்கு வேண்டப்பட்டது கியூபா மீது அமெரிக்கா வந்து பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க சரிங்களா இதெல்லாம் ச வந்து விளம்பரங்கள் அதுக்கடுத்து வந்து பாருங்க தமிழ்நாடு அஞ்சல் துறை சார்பில் வாகன காப்பீட்டு திட்டம் இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து தமிழ்நாடு பா போஸ்ட் ஆஃபீஸ் வந்து நிறையா புது புது விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது யாரோட மிங்கிலாகி இந்த வாகன காப்பீட்டு பண்ணுறாங்கன்னா பஜாஜ் அலையன்ஸ் அதே போல் டாட்டா ஏஐஜி ஜெனரல் இன்சூரன்ஸ் போன்ற நிறுவனங்களோட அஞ்சல் துறை ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க இதுக்கு கொஸ்டினாக கூட கேட்கலாம் அதே போல் பாருங்கள் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி மூலமாகவும் வாகன காப்பீட்டு பெற்றுக்கொள்ளலாம் சரிங்களா பாருங்கள் வாகன காப்பீட்டு எத எந்தெந்த நிறுவனங்களோட ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க எதில் வந்து பெற்றுக்கொள்ள முடியுன்றதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் வருமானமாக பார்க்குறதுக்கு ஒரு சின்ன நோட்டன் பேட் எடுத்து நோட் பண்ணால் ரொம்ப வசதியாக இருக்கும் உங்களுக்கு டக்குன்னு திருப்பி பார்க்குறதுக்கு ஏன்னா இதை வந்து நீங்கள் நோட் தான் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் அடுத்து கொந்தகையில் கண்டறியப்பட்ட முதுமக்கள் தாளிகள் ஆய்வு இப்போ கொந்தகை வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை அருகில் சிவகங்கை மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கீழடியில் இருக்கிற ஒரு நாலு ஏரியாவில் ஒரு தான் கொந்தகை இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதுமக்கள் தாலி வந்து எடுத்துருக்காங்க இப்போ ஏழாவது ஆய்வு நடந்துக்கிட்டு இருக்குங்க அதை பாருங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் அருகே கீழடியில் நடந்து வரும் ஏழாம் கட்ட அகழாய்வு பணியில் கொந்தகை கொந்தகையில் கண்டறியப்பட்ட முதுமக்கள் தாளிகளை ஆய்வு செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது பார்த்துங்க கீழடி அகரம் கொந்தகை மணலூர் நாலு நோட் பண்ணிக்கோங்க ஏழாம் கட்ட ஆய்வு இந்த தொழில் இயக்குனர் இதோட யார் தலைமையில் நடக்குன்னா தொழில் இயக்குனர் யாருன்னா சிவானந்தம் இணை இயக்குனர் பாஸ்கரன் ரெண்டு பேரையும் நோட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது என்னென்ன கிடைக்குதுன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து எட்டு குழிகள் தோண்டப்பட்டதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மூடியுடன் பானை கிடச்சிருக்கு கத்தி கிடச்சிருக்கு ஆயுதங்கள் பானை ஓடுகள் உரை கிணறுகள்லாம் கிடச்சிருக்கு சரிங்களா அதே போல் கொந்தகையில் நான்கு குழிகள் தோண்டப்பட்ட போது பதினஞ்சு முதுமக்கள் தாலிகள் வந்து பத்து சமதள மனித எலும்புக்கூடுகளும் கிடச்சிருக்கு இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கேட்கலாம் கண்டிப்பாக கேட்கலாம் இதுதான் இந்த முதுமக்கள் தாலி திருப்பணம் முறையே கொந்தகையில் இந்த பதினஞ்சு தாலி கிடச்சதில் அதில் ஒரு தாலி எடுத்து போட்டிருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஓகே நெக்ஸ்ட்டு போகலாம் இப்போ நிறையா ஒரு ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குங்க இம்பி ரெண்டு மூணு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு சரிங்களா அந்த ஒட்டுக்கேட்டுற இது அதே போல் இந்த மசோதா வந்து பார்த்திங்கன்னா மீனவர்கள் அதாவது இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறது மீனவர்களை கலந்தாலும் சுற்று அந்த மசோதாவுக்கு வந்து நிறைவேற்றணும்னு சொல்லி எம்பி கனிமொழி அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவங்க என்ன விஷயம்னு பாருங்கள் மத்திய அரசு கொண்டு வரவுள்ள கடல்சார் மீன்வளம் மசோதாவுக்கு எதிர்ப்பு வந்துள்ள நிலையில் இது குறித்து மத்திய மீன்வளம் கால்நடை வளர்ப்பு பால் பண்ணை வளர்ப்புத்துறை அமைச்சர் புருஷோ புருஷோத்தம் ரூபலா சரிங்களா பேர் பாருங்கள் இது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது மத்திய மீன்வளம் கால்நடை வளர்ப்பு பால் பண்ணை வளர்ப்புத்துறை அமைச்சர் புருஷோத்தம் ரூபலா சரிங்களா அது வந்து நோட் பண்ணிங்க அவர் வந்து கிட்டத்தட்ட கடலோர பகுதியில் இருக்கிற மாநிலங்களுடைய மத்திய மாநில எம்பிகளோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கருத்து கேட்டுக்கிட்டு இருக்கார் கடலோர பகுதியில் இருக்கிற எம்பி அந்த மாநில சேர்ந்த எம்பிகள்ட்டெல்லாம் மக்களவை மாநில எம்பிக்கிட்டெல்லாம் கருத்து கேட்டுக்கிட்டு இருக்காரு சரிங்களா அதான் அதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அடுத்து பாருங்கள் சாமி ஆணையம் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம்னா இது ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க முன்னாள் முதல்வர் திருமதி ஜெயலலிதா மரணம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகம் சாமி அவர் வந்து ஆய்வு மேற்கொண்டு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காரு அதான் ஆறுமுகம் சாமி ஆணையம் லைட்டாக தெரிஞ்சுக்கின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் அடுத்து பாருங்கள் அடுத்த மெயின் ஆர்டிக்கல் வந்து இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாடு தான் முக்கியம் அல்லன்ற ஒரு டாப்பிக்கில் வந்து என்னென்னா ஒரு முன் நூல் கொடுத்துருக்காங்க அண்ணல் காந்திஜியின் சத்திய சோதனை அவரது வாழ்க்கை நிகழ்வு பற்றி ஏதாவது அவர் எழுதினது அதேபோல் ஜவான் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அதாவது கடந்த கால இந்தியா வந்து கடந்த கால இந்தியான்னு சொல்லி அவர் எழுதியிருக்காரு அதேபோல் அப்துல் கலாம் இந்தியா இரண்டாயிரத்தி இருபது அப்துல் கலாம் ஐயாவை பார்த்தினா ஒரு முழுமையான ஒரு ஒரு பக்கம் அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க முடிஞ்ச தெரிஞ்சவங்க விருப்பம் உள்ளவங்க அதை வந்து படித்து தெரிஞ்சுக்குங்க அடுத்து வந்து பாருங்கள் இந்த ஒலிம்பிக் சவால்ன்னு சொல்லி ஒரு சைடில் ஒரு நல்ல ஒரு நுணுக்கமான விஷயங்களை போட்டிருக்காங்க இப்போ வந்து நம்ம பேண்டமிக் டயத்தில் கொரோனா சுச்சுவேஷனில் வந்து முப்பத்தி ரெண்டாவது ஒலிம்பிக் போட்டி ஜப்பான் தலைவர் டோக்கியோவில் நடந்துக்கிட்டு இருக்குது இதே போல் ஒரு கொலையினால் ஒலிம்பிக் வரலாறு அழிக்க முடியாத ஒரு கரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு யூனிக் ஒலிம்பிக் போட்டியின் போது நடந்த படுகொலை ஒலிம்பிக் வரலாற்றில் அழிக்க முடியாத கரைன்னு சொல்லி அதை பற்றின ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க அப்புறம் இன்றைய தினத்துக்கான குரலா வந்து எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இலக்கு சரிங்களா அதோடைய என்ன அர்த்தம்னா அதாவது செய்யத்தகுந்த ஒரு செயலை செயலையும் வழிகளையும் எண்ணிய பிறகே துணிந்து தொடங்க வேண்டும் ஒரு செயலை செய்ய முடியுமா முடியாதான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செயலை வந்து செய்யணும் துணிந்த பின் எண்ணி பார்க்கலாம் என்பது குற்றம் ஒரு வேளை அந்த வேலையை செஞ்சுபிட்டு ஐயோ இது ஏண்டா செஞ்சோம் அப்படின்ட்டு நினைக்கிறது ஒரு குற்றம் அதுதான் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு சரிங்களா ஓகே இப்போ அடுத்து வந்து பாருங்கள் இப்போ ரொம்ப நேற்று ஒரு முக்கியமான தினமுங்க கிட்டத்தட்ட கார்கில் போர் பார்த்தீங்கன்னா லடாக்கில் உள்ள கார்கில் பகுதியில் ஊடுருவி கைப்பற்றுறதுக்காக பாகிஸ்தான் இராணுவம் வந்து முயற்சி பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இதனை முறியெடுக்க நம்ம இந்திய நாடுகள் கடுமையான ஒரு போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றுறாங்க அது என்னைக்குன்னா ஜூலை இருபத்தாறு அதை அந்த வந்து நம்ம கார்கில் வெற்றி தினமாக வந்து இருபத்தி ரெண்டாவது வெற்றி தினமாக லடாக்கில் திராஸ் பகுதியில் வந்து கார்கில் போர் நினைவிடத்தில் வந்து நம்ம கொண்டாடி இருக்காங்க இந்த விழாவை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த விழாவின் லடாக் துணைநிலை ஆளுநர் ஆர்கே மாத்தூர் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார் இப்போ என்னது லடாக்கின் துணைநிலை ஆளுநர் ஆர் கே மாத்தூர் அதே போல் முப்படைகளின் தளபதியாரு விபின் ராவத் அவர் கலந்துருக்காரு வடக்கு மண்டல இராணுவ தளபதி ஒய் கே ஜோஷி அவரும் உயர் அதிகாரிகளும் கலந்துருக்காங்க சரிங்களா இப்போ நம்ம இந்த பாருங்க மூணு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் பாருங்க நாலு நாலஞ்சு விஷயம் இதுக்குள்ளேயே இருக்கு என்றைக்கு வந்து வெற்றி தினம் கார்கில் வெற்றி தினம் என்னைக்கு கொண்டாடுறாங்க எத்தனாவது வெற்றி தினம் இருபத்தி ரெண்டாவது வெற்றி தினம் என்னைக்கு கொண்டாடுறாங்க ஜூலை இருபத்தாறு இந்த விழாவில் யார் கலந்துட்டா லடாக்கின் துணைநிலை ஆளுநர் யார் ஆர் கே மாத்தூர் அவரை நோட் பண்ணிக்கோங்க அதே போல் முப்படைகளின் தளபதியாக இருக்கிறவர் யார் முப்படைகளின் தளபதியாக வந்து ஒருத்தர் நியமிச்சிருக்கிறாங்க யாருன்னா ராவத் அதான் விபின் விபின் ராவத் வடக்கு மண்டல இராணுவ தளபதி ஒய் கே ஜோஷி இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதே போல் நம்மளுடைய இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ஜம்மு காஷ்மீரில் பாரமுல்லாவில் உள்ள டாகர் போர் நினைவிடத்துக்கு வீர மரணமடைந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்த வந்து குடியரசு நேரடியாகவே போயிருக்கிறாரு சரிங்களா அடுத்து பாருங்கள் ஜம்மு காஷ்மீரின் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹாவும் பாரமுல்லா போர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார் இதெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி தான் கேட்பாங்க கொஸ்டின் இதெல்லாம் யார் துணைநிலை யார்னு பொறுத்துக்கள்லாம் அசால்ட்டாக கேட்கலாம் சரிங்களா ஓகே அடுத்து பாருங்கள் புதிய வருமான வரி வலைதளம் உருவாக்க நூற்றி அறுபத்தி நாலு கோடி செலவு இந்த செலவு தேவையில்லை ஆனால் எந்த ந எந்த அமைச்சர் இந்த துறை அமைச்சர் யார் எந்த நிறுவனம் மேற்கொண்டுச்சு அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ புதிய வருமான வரிக்கு இந்த வலைதளத்தை உருவாக்கியிருக்காங்க அது வந்து எந்த நிறுவனம்னா இன்போசிஸ் நிறுவனம் இன்ஃபோசிஸ் நிறுவனம் தான் இந்த வேலையை வந்து இப்போ அந்த ஒர்க்கை வந்து எடுத்துக்கிட்டு அந்த நிறுவனத்தை தான் ஒர்க்கை கொடுத்துருக்காங்க இதோட இந்த மத்திய நிதித்துறை செயலர் அதாவது நிதித்துறை இணை இணையமைச்சர் செயலர் கிடையாது மன்னிக்கணும் மத்திய நிதித்துறை அமைச்சர் நமக்கு தெரியும் நிர்மலா சீதாராமன் அவங்க இது மத்திய நிதித்துறை இணையமைச்சர் வந்து சர் பங்கஜ் சரிங்களா அவர் தான் என்ன சொல்லியிருக்காருன்னா நிகர வரி வசூல் எண்பத்தாறு சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு அந்த காலாண்டில் வந்து மொத்தம் ஆண்டில் நாலு காலாண்டரில் பிரிக்கிறாங்க அதில் வந்து ஏப்ரல் டூ ஜூன் காலாண்டில் எண்பத்தாறு சதவீதம் வந்து அதிகரிச்சுக்கிறதா சொல்லி தகவல் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஷேர் பண்ணலாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் எதிர்கட்சிகள் அமல் இடையே மக்களையும் இரு மசோதாக்கும் நிறைவேற்றும் என்னென்ன மசோதான்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொன்ன அது பாருங்கள் புதிய வேளாண்மை சட்டம் ஒன்று பெகாசஸ் உழவு அதாவது பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய செயலி வந்த அதோடைய சாஃப்ட்வேர் வந்து ஒரு பெரிய பிரச்சனை உண்டு பண்ணியிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்பானியிலருந்து எம்பி ராகுல் காந்தி முதல் அதாவது வங்கத்துடைய முதலமைச்சருடைய அவங்க கூட இருக்கிறவங்க அதிகாரிகள் உறவினர்களெலாம் ஒட்டு கேட்கப்பட்டதா சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது இதனால் வந்து நாடாளுமன்றத்தை இயங்க விடாமல் மக்களவை மாநிலங்களவை எதிர்கட்சி எம்பிக்கள் முடக்கம் பண்ணுறாங்க அதுதான் வந்து அமளியில் ஈடுபட்டதாக சொல்லி போட்டிருக்காங்க மேலும் அந்த இதற்கிடையில் வந்து டோக்கியோவில் வந்து வெள்ளிப்பதக்கம் பதக்கம் வென்ற ஒலிம்பிக்கில் வெள்ளி பதக்கம் வென்ற பழு வீராங்கனை மீராபாய் ஜானுவுக்கு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறாங்க இன்னொன்று முக்கியமானது அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு அதற்கு அனுமதிக்கவில்லை அதாவது அந்த அந்த போக்சோ அந்த ஒட்டுக்கேற்ற பிரச்சனையை பற்றியும் வேளாண்மை சட்டத்தை பற்றி பேசுறதுக்கு அனுமதி தரலை யாருன்னா மாநிலங்களவைத் தலைவர் வந்து யாராக இருப்பா இந்திய துணைக்குடியில் தான் இருப்பார் அவர் யார் வெங்கையா நாயுடு அனுமதி தரல சரிங்களா ஓகே அடுத்து பாருங்கள் மெட்ராஸ் பெயரை மாற்ற முடிய திட்டம் இல்லை அதாவது ஐஐடி மெட்ராஸ் அதாவது இதில் முக்கியமான கருத்து என்னென்னா தமிழகத்தில் வந்து மெட்ராஸ்ன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு வரைக்கும் மெட்ராஸ்னு சொல்லி நம்ம அழைச்சிக்கிட்டு இருந்தோம் தமிழகத்தின் தலைநகர் சென்னை சரிங்களா அது வந்து மெட்ராஸ்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு வரைக்கும் சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மெட்ராஸ்ன்ற பேர் கூட சென்னைன்னு மாற்றிட்டோம் இதற்கிடையில் மத்திய கல்வி அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பிரதான் அதாவது ஒரு பேர் தர்மேந்திர பிரதான் மத்திய கல்வி அமைச்சருடைய பெயர் தர்மேந்திர பிரதான் சரிங்களா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஐஐடி மெட்ராஸ் பேரை நாங்கள் மாற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு சரிங்களா நம்ம தெரிஞ்சுக்கொண்டு மத்திய கல்வி அமைச்சர் யார் அதனால் தர்மேந்திர பிரதான் அதே போல் எப்போ வந்து தமிழ்நாட்டில் மெட்ராஸ்ன்னு பேர் மாற்றுனாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இதெல்லாம் முக்கியமான ஜிகே பாருங்க திவால் சட்ட திருத்தம் மசோதா பாருங்கள் திவால் சட்ட மசோதா போன திங்கக்கிழமை வந்து நம்ம மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க அது என்னன்னா நான் செம்பிளாக சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க கரோனா தொற்று பரவலை பரவல் அமல்படுத்தப்பட்ட பொது முடக்கத்தால் பார்த்தீங்கன்னா சிறு குறு தொழில்நுட்பம் ரொம்ப முடங்கிடுச்சு அவங்களால ஒன்றும் செய்யவே முடியாது அதனால வேலையும் இழந்துட்டாங்க அதனால திவால் திருத்தம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த சட்டத்தில் சட்ட திருத்தம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதன்படி இந்த நிறுவனங்கள் திவால் நடவடிக்கை மேற்கொள்ளும்போது குறைந்தபட்சம் பத்துலேருந்து ஒரு கோடியாக அதிகரித்துள்ளது அந்த அவசர சட்டத்துக்கு நாடாளுமன்றத்தில் வந்து ஒப்புதல் பெறும் நோக்கில் திவால் திருத்த மசோதா மக்களவையில் திங்கக்கிழமை தாக்கல் யாரால் செய்யப்பட்டதுனா நிதியமைச்சர் அதில் என்ன இருக்குன்னு பாருங்க நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதில் வேலைவாய்ப்பை உருவாக்குவதிலும் இந்த சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது அதை பாதுகாக்கிற விதமாக என்ன வச்சுருக்காங்கன்னா வங்கியில் பெற்ற கடனை திரும்ப செலுத்த முடியாத சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மீது திவால் நடவடிக்கை மேற்கொண்ட விதி அந்த விதிமுறையை வந்து கொஞ்சம் தளர்த்தியிருக்காங்க இந்த மசோதா வழிவகுத்துது இந்த நிறுவனங்கள் செயல்படும் பாதிக்கப்படுவதும் வகையில் அதாவது அந்த நிறுவனங்களை பாதிக்காத வகையில் வந்து நடவடிக்கை இருக்கும் மேலும் ஒரு அதிகாரிகள் தவறுதலை வந்து அந்த சட்டத்தை அந்த திவால் சட்டத்தை பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு அபராதம் விதிக்கவும் அந்த சட்டம் வந்து பண்ணுது இதெல்லாம் திவால் சட்டம் ரொம்ப முக்கியம் எப்படின்னு கேட்கலாம் திவால் சட்ட திருத்தம் மசோதாவின் அம்சங்கள் என்னென்னு கேட்கலாம் கீழே இந்த ஆப்ஷன் கொடுக்கலாம் சரிங்களா பார்த்துக்குங்க டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறது நல்லது அடுத்த இதெல்லாம் விளம்பரங்கள் பாருங்க பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க கரன்சி அச்சிடுவது திட்டமில்லை ஆனால் நமக்கு தேவையானது எக்கனாமிக் நியூஸ் இதெல்லாம் பொருளாதார நியூஸ் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி மூன்றாக இருந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது எழுதிக்கங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஏழு புள்ளி மூன்றாக இருந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது ரைட்டா அதே போல் இந்த கொரோனா காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுயசார்பு இந்தியா திட்டத்தில் எடுக்கப்பட்டு நடவடிக்கை வந்து நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்காக நிதியெலாம் ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க அதை பாருங்கள் எவ்வளோ ஒன்று ரெண்டாயிரத்தி நடப்பு நிதியாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் பொருளாதார வளர்ச்சி பதினாலு புள்ளி நான்கு சதவீதம் காணும் என ஒரு கணிப்பு இருக்குது சரிங்களா ஓகே அந்த வேளாண்மை சட்டம் புரிய பிரச்சனை போய்கிட்டு இருந்தால் ஹரியானா பஞ்சாபில் பாருங்கள் ராகுல் காந்தி அவர்கள் வந்து இது பண்ணிட்டு இருக்காரு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த மத்திய இந்த அந்த பிரச்சனை இன்னமும் போய்கிட்டு இருக்கு பல மாதங்கள் அவங்களும் பிரச்சனை பண்ணி வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க விவசாயிகள் பாருங்கள் அடுத்து கடந்த நிதியாண்டில் பத்து பொதுத்து நிறுவனங்கள் லாபம் ஈட்டியுள்ளனர் இது யார் சொல்லியிருக்கா மத்திய கனரக தொழில்துறை இணையமைச்சர் கிருஷன் பால்கூர் எழுதிக்கோங்க பால்கூர்ஜர் சரிங்களா ஏன்னா பொறுத்துக்கள் எப்படி வேணாலும் கேட்கலாம் நண்பர்களே அதனால் அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மத்திய கனரக தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் பதினஞ்சு பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கான் அதில் இருபத்தெட்டு நிறுவனம் மூடுவதற்கான பல்வேறு கட்டங்கள் உள்ளன இருபத்தெட்டு நிறுவனங்களை கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ரெண்டு மத்திய பொதுத்து நிறுவனம் தான் லாபம் மீட்டிருக்கான் நாலு பொதுத்துறை நிறுவனங்கள் லாபம் மீட்டாதவை என்று சொல்லி அந்த அதனை பற்றின தகவலை வந்து யாருன்னா மத்திய கனரக தொழில்துறை இணையமைச்சர் கிருஷன் பால் குர்ஜர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு அடுத்து பாருங்கள் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பேரவை தேர்தல் இம்ரான்கான் கட்சி அதிக இடங்கள் வெற்றி முன்னாள் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் இம்ரான்கான் வந்து இப்போ வந்து அங்கே தான் அதிபராக இருப்பார்னு நினைக்கிறேன் அவர் வந்து உடைய கட்சி வந்து ஆக்கிரமிப்பு காஷ்மீர் நடந்த தேர்தலில் இருபத்தஞ்சு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு அவருடைய கட்சியின் பெயர் தைரிக் இ இன்சாப் சரிங்களா ஓகே இது மட்டும் தெரிஞ்சால் அது போதும் அதுக்கடுத்து பாருங்கள் அந்த பாருங்கள் அந்த பிரச்சனை எவ்வளோ தூரம் போதும்னு பெ பெகாசஸ் உழவு விவகாரம் விசாரணை ஆணையம் அமைத்தது மேற்கு வங்காளம் பார்த்திங்கன்னா மூன்றாவது முறை முதல்வராக பொறுப்பேற்றுள்ள மேற்கு வங்க உதவர் திரு அர்ணா மம்தா பேனர்ஜி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு இரண்டு பேர் கொண்ட வந்து ரெண்டு நீதிபதியில் கொண்ட ஒரு ஆணையத்தை வந்து அமைச்சிருக்காங்க என்னன்னு பாருங்கள் டீட்டெயிலாக பார்ப்போம் பெகாச உளவு விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையத்தை மேற்கு அரசு அமைத்தது இஸ்ரேல் நிறுவனத்தின் சொன்னால் இஸ்ரேல் நிறுவனத்தின் பெகாசஸ் என்ற உளவு மென்பொருளை பயன்படுத்தி இந்தியாவில் உள்ள பல தலைவர்கள் வந்து ஒட்டுக்கே ஒட்டுக்கேட்டுப்பட்டதாக தகவல் இருக்குது மத்திய அமைச்சர்கள் இருவர் காங்கிரஸின் எம்பி ராகுல் காந்தி மேற்கு வங்க முதல்வர் நெருங்கிய அலுவலர்கள் உறவினர்கள் தொழிலதிபர் அம்பானி உட்பட பத்திரிகையாளர்களை பத்திரிகையாளர் உட்பட நிறைய பேருடைய இதை வந்து கண்காணித்து ஒட்டுக்கெட்டுருக்கிறதா சொல்லி தகவல் இருக்குது இதை விசாரணை பண்ணதுக்காக உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி மதன் பி லோகூர் நோட் பண்ணிக்கோங்க அதேபோல் கொல்கத்தா நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி ஜோதிராம பட்டாச்சாரியா ஜோதிராமை பட்டாச்சாரியா ஆகிய ரெண்டு பேரை வந்து மேற்கு வங்க முதல்வர் வந்து அரசு வந்து நியமிச்சிருக்கு சரிங்களா ஓகே அடுத்து பாருங்கள் அடுத்து இஸ்ரோ வழக்கு அதை வந்து இஸ்ரோவில் வந்து முன்னாள் விஞ்ஞானியாக இருந்தால் நம்பி நாராயணன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அதை வந்து விசாரணை எடுத்து நடத்தணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் வந்து அறிவுறுத்தி அது வந்து ஒன்றும் நமக்கு தேவையில்லாது பாருங்க மகாராஷ்டிரத்துல ஒரு தொடர் மழை பெஞ்சுகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட அங்கே வந்து ராஜஸ்தான் மாதத்தில் ரொம்ப நூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் வரைக்கும் மகாராஷ்டிரத்தில் இறந்துருக்குறாங்க சரிங்களா ஓகே அடுத்து வந்து விளையாட்டு செய்தி இந்த விளையாட்டு செய்தியில் வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களே நிறையா தோல்வி முகமா இருக்குது இருந்தாலும் அந்த எந்தெந்த பொருத்துக்களை என்னை பொறுத்தளவு பொருத்துக்கள்ல அவங்க பேரை கொடுத்து எந்த விளையாட்டை சார்ந்தவங்கன்னு சொல்லி கேட்கலாம் ஒரு அஞ்சு பேரும் நாலு பேரை கொடுத்து பாருங்க நீச்சல் வீரர் வந்து பார்த்திங்கன்னா சஜன் பிரகாஷ் பேட்மிட்டன் வந்து பார்த்திங்கன்னா சாத்விக் சிரக் அவர் பேர் முழு பேர் சாத்விக் சாய்ராஜ் ரெட்டி அதே போல் சிரக் ஷெட்டி சரிங்களா அவர் வந்து பேட்மிண்டனை சேர்ந்தவங்க டென்னிஸை சேர்ந்தவர் நாகல் இந்தியாவின் ஸ்மித் நாகல் டென்னிஸ் விளையாட்டை சேர்ந்தவர் அவர் உலகின் இரண்டாம் நிலை வீரரான ரஷ்யாவின் டேனிஸ் மேத்வதேவ் சரிங்களா இப்போ இந்தியாவை சேர்ந்த டென்னிஸ் வீரர் நாகல் ஸ்மித் நாகல் அடுத்து பாருங்கள் டேபிள் டென்னிஸை சேர்ந்த இந்திய வீரர் சரத்கமல் வாழ்வீச்சு வாழ்வீச்சு அதாவது வாழ்வீச்சுடைய வீராங்கனை வந்து பவானி தேவி இவங்களாம் இந்த விளையாட்டோட தொடர்புடையவர்கள் இப்படி கேட்கலாம் குத்துச்சண்டை தொடர்புடையவர் வந்து ஆஷிஷ் சௌத்ரி துப்பாக்கி சுடுதலில் உள்ள வீரர்களுடைய பேர் வந்து அங்கத் வீர் சிங் பாஜ்வா சரிங்களா அதுக்கடுத்து மைராஜ் அகமது கான் அதுக்கடுத்து வில்வித்தை வந்து பார்த்திங்கன்னா ஆதனு தாஸ் பரவின் ஜாதவ் தருந்திப் ராய் அவங்கெல்லாம் வந்து வில்வித்தை சேர்ந்தவங்க அதே போல் இப்போ வந்து தங்கமங்கை அதாவது ஏன் தங்கமங்கைன்னு சொல்கிறாங்கன்றத நம்ம பார்ப்போம் பாருங்கள் நாடு திரும்பினார் பதக்க நாயகி யாருன்னு பார்த்தோம்னா டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்திய பழுத்துக்கும் வீராங்கனை சாய்கோம் மீராபாய் தா ஜானு திங்கக்கிழமை திருமணம் இப்போ என்ன நடந்திருக்குன்னா அங்கே வந்து முதல் பரிசு பண்ணுறாங்களே சீன வீராங்கனை சிஜியாய் ஹாவி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஊக்கம் வந்து பரிசோதனைக்காக அங்கே தங்கம் வச்சுருக்காங்களா ஒருவேளை அவங்க வந்து இழந்தாங்கன்னா அடுத்த நிலைமையில் இருக்கிற நம்ம மீராபாய் ஜானுவுக்கு தங்கம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இவர் வந்து ஹரியானா மாவட்டத்தை சேர்ந்தவர் கிட்டத்தட்ட நிறையா வந்து வின் பண்ணியிருக்காரு வின் பண்ணியிருக்காங்க பழுத்துக்குதலில் அடுத்து பாருங்கள் ரைட் அடுத்து வந்து பாருங்கள் உலக கேடட் மல்யுத்தம் இந்தியாவுக்கு பதிமூன்று பதக்கம் அஞ்சு தங்கம் உட்பட பதிமூன்று பதங்கள் பெற்றிருக்கிறது யார் யாருன்னு லைட்டாக பார்த்துருவோமே கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க ஹங்கேரியில் நடைபெற்ற உலக கேடட் மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா ஐந்து தங்கம் உட்பட பதிமூன்று பதங்களை வென்றுள்ளது இதில் முதல் நபராக பிரியா மாலிக் நோட் பண்ணிக்கங்க எழுவத்தி மூன்று கிலோ பிரியா மாலிக் தங்கம் வென்றார் பின்னர் நடைபெற்ற இறுதி சுற்றுகளில் நாற்பத்தி மூன்று கிலோ இடைப்பிரிவில் தனு நாற்பத்தாறு கிலோ இடைப்பிரிவில் கோமல் பஞ்சல் நாற்பத்தெட்டு கிலோ எடைப்பிரிவில் அமன் குளியா எண்பது கிலோ எடைப்பிரிவில் சாகர் ஜக்லான் ஆகியோர் தங்கம் வென்றனர் அத்துடன் இந்தியன் ப்ரீஸ்டைல் அணியும் தங்கம் வென்றது சரிங்களா அது ரொம்ப முக்கியமானது கொஞ்சம் நிப்பாட்டி கூட வந்து நிப்ப நிறுத்தி கூட பார்த்து எழுதிக்கோங்க சரிங்களா அடுத்து உலக செய்தியில் வந்து பார்த்திங்கன்னா உலகம் மற்ற பார்த்திங்கன்னா இதில் நம்ம தெரிஞ்சது ஆப்கானில் வன்முறைங்க இப்போ தாங்க ஆப்கானிஸ்தான்லேருந்து அமெரிக்காவும் நோட்டோனுடன் தங்கள் படையில் வந்து நாடு வந்து திரும்பினாங்க அதுக்குள்ளேயும் அங்கே தாலிபான்களை வந்து அடித்து என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கிற பெண் குழந்தைங்கள்லாம் ஏகப்பட்ட பேர் வந்து இறக்குறாங்க இதை வந்து ரொம்ப வருத்தம் தெரிவித்த அறிக்கை வந்து இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஐநா பொதுச் செயலாளரின் சிறப்பு பிரதிநிதி யாருன்னு கேட்டால் டெபோரா லயோன்ஸ் சரிங்களா அவர் தான் இந்த அறிக்கையை சொல்லியிருக்காரு அவர் வந்து நான் நோட் பண்ணிக்கோங்க போல் உலக செய்தியை பார்க்கும்போது போது அதாவது வடக்கு ஆப்பிரிக்கா பகுதியில் இருக்க ஒரு நாடு தான் துணிசியா அங்கே வந்து கொரோனாவில் பொருளாதாரமே சீரழிஞ்சு போச்சுன்னு சொல்லி மக்களுக்கு போன பெரிய போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க பிரதமருக்கு எதிராக அதனால் அந்த நாட்டு அதிபர் வந்து அந்த நாட்டு பிரதமரை வந்து பதவி நீக்கம் பண்ணிட்டார் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டின் பொருளாதைக்களினால் கொரோனா நோய் தொற்று விவகாரத்தில் அரசு சரியாக செயல்படவில்லை என கூறி மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதனால் பிரதமர் ஹக்கம் மெமிசியை அந்த நாட்டின் அதிபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கயஸ் சயித் வந்து பதவி நீக்கம் பண்ணிட்டாரு சரிங்களா இந்த நாடு வந்து வடக்கு ஆப்பிரிக்காவில் இருக்க ஒரு நாடு தான் துணிசியா ஓகே அது பொருளாதார நியூஸ்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆக்சிஸ் வங்கி வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நான்கு சதவீதம் வந்து லாபம் மீட்டிருக்கு தனியார் வங்கி பேங்கிங் எக்ஸாம் படிக்கிறக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் கொட்டாக் மகேந்திரா வங்கி வந்து பார்த்திங்கன்னா தனியார் வங்கி ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி லாபம் மீட்டிருக்காங்க சரிங்களா அதே போல் பாருங்கள் இன்றைய தினத்துக்கான கடைசி செய்தியாக ஒலிம்பிக் வீராங்கனைகள் இரண்டு பேருக்கு அரசு பணி யார் யார் இந்த ரெண்டு பேர் சுபா வெங்கடேசன் தனலட்சுமி ஆகியோருக்கு அரசு பணி வழங்கப்படும் இவர்கள் அரசு பணி அளிக்க முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் முடிவு செய்துள்ளதாக அமைச்சர் சிவ வி மெய்ய மெய்யநாதன் தெரிவித்துள்ளார் ஓகே நண்பர்களே இன்றைய தினத்துக்கான செய்தி கொஞ்சம் வேகமாக தான் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் பாருங்கள் நிறையா விஷயங்கள் இதில் இருக்குது அதனால் வந்து நீங்கள் தயவு விஷயம் இதை நோட் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நானும் என்னோடய டயத்தை செலவு பண்ணி உங்களுக்கு என்னென்ன இதெல்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதனால் உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் மேலும் மேலும் நான் நிறையா வீடியோஸ் வந்து போட முடியும் அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம் மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு உதவிகள் எதுனாலும் தேவைப்பட்டாலும் கமாண்டில் தெரியுங்க எப்போனாலும் நம்ம வந்து உங்களுக்கு படிப்பு சம்மந்தமாக நம்ம எஸ்டிஆர் ஐஏஎஸ் அகாடமி வந்து உங்களுக்கு உதவு உறுதுணையாக இருக்கும் நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு எந்தெந்த வகையில் உதவ முடியுமோ அந்தந்த வகையில் நாம் உதவி செய்வோம் ஓகே நன்றி நண்பர்களே